हलो वीवोस वेलकम टू नॉन स्टॉप अपडेट चैनल इनकी नाम पाकपोर और मुख्य न्यूस தமிழகத்தில் இந்த கொரோனாவோட தாக்கமானது மீண்டும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை தெரிவிச்சிருக்காங்க. கடந்த மாதம் இறுதி வரைக்குமே இந்த கொரோனாவோட தாக்கமானது குறைய ஆரம்பிச்சிருந்துச்சு. குணமடைறவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இந்த மாத தொடக்கத்தில் இருந்து மீண்டும் கொரோனாவானது அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால் இந்த மூன்றாவது அலை தொடங்கிடுச்சா அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் தொடர்ந்து குழப்பம் தான் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு சில தரப்பினர் மூன்றாவது அலை ரொம்பவே சைலண்டாக தொடங்கியிருக்கு, அதனுடைய தாக்கத்தை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இப்போ தான் மக்கள் தங்களுடைய இயல்பு நிலைக்கு திரும்பியிருக்காங்க. ஊரடங்கில் பல தளர்வுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு, திரையரங்குகள் திறக்கப்பட்டிருக்கு, கடற்கரைகள் கேளிக்கை விடுதிகள் எல்லாமே திறக்கப்பட்டு இன்றைக்கி மக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியிருக்காங்க. அப்படி இருக்க இந்த நிலையில் இந்த மாத தொடக்கத்திலிருந்து மீண்டும் கொரோனா தொற்று அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு வருடமும் இல்லாத அளவுக்கு பல முக்கியமான தலைவர்கள் இந்த கொரோனா காலகட்டத்தில் உயிரிழந்து போனாங்க. கடந்த 2 வருடத்தில் மட்டும் அரசியலில் இருக்க முக்கியமான தலைவர்கள், பிரமுகர்கள், அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் உள்ளிட்ட நிறைய பேர் எதிர்பாராத விதமாக உயிரிழந்து போனாங்க. பல அரசியல் தலைவர்கள் இப்போ வரைக்குமே உடல்நலக்குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையும் பெற்று வராங்க. அந்த வரிசையில் மக்களுக்கு மீண்டும் பேரதிர்ச்சி தர விதமாக இந்திய குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு நடந்த ஒரு சோகமான நிகழ்வானது மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. குடியரசுத் தலைவர் அவர்கள் ரொம்பவே கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலானது வெளியாகி மக்கள் மத்தியில் மீண்டும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய நான் ஸ்டாப் அப்டேட்ஸில் போட போகிற அடுத்தடுத்த எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நியூஸ்க்குள்ளே போகலாம். குடியரசுத் தலைவர் ராம்நாத் சிங் அவர்கள் இப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அறுவை சிகிச்சைக்காக அப்படிங்கிற ஒரு தகவலானது வெளியாகிருக்கு. ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் தான் இவருக்கு கண்புரை அறுவை சிகிச்சையானது செய்யப்பட்டது. அந்த ஒரு விஷயம் மக்கள் மத்தியில் ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இப்போ மீண்டும் கண்புரை அறுவை சிகிச்சை அடுத்த கண்ணில் செய்கிறதுக்காக தான் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலானது வெளியாகிருக்கு. பொதுவாகவே கண்புரை அறுவை சிகிச்சை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வயதானது பின்பு வரக்கூடிய ஒரு குறைபாடு தான் இது. ஒரு கண்ணில் கண்புரை அறுவை சிகிச்சை செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாலே குறிப்பிட்ட மாதங்களில் மீண்டும் அந்த இன்னொரு கண்ணிலையும் அறுவை சிகிச்சை செய்யப்படும் அப்படிங்கிறது தான் இதில் ஒரு விஷயம். கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் தான் குடியரசுத் தலைவர் ராம்நாத் சிங் அவர்களுக்கு ஒரு கண்ணில் கண்புரை அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இப்போது கடந்த சில நாட்களுக்கு முன்னால் மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அதே இராணுவ மருத்துவமனையில் தான் அனுமதிக்கப்பட்டு அவருக்கான 2வது கண்புரை அறுவை சிகிச்சையும் நடந்திருக்கு. இன்னொரு கண்ணில் அவருக்கான சிகிச்சைகள் நடத்தப்பட்டிருக்கு. இது மக்கள் மத்தியில் ரொம்பவே வைரலாகவும் பரவிக்கிட்டிருக்கு. தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான தலைவர்கள் பலரும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் சிங் அவர்களுக்கு ஆறுதல் செய்திகளை தெரிவிச்சுட்டு வராங்க. சீக்கிரமாக அவர் குணமடைஞ்சு திரும்பி வரணும் அப்படின்னு எல்லோருமே தங்களுடைய பிரார்த்தனைகளையும் மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. ஸோ விவோஸ் இந்த நியூஸ் பற்றின உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.